ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் லைஃப் கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தாங்க. உங்களுக்கு டவுட் வரலாம், சென்னையில் பார்க்க வேண்டிய இடம் வந்து நிறைய இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய பிளேசஸ் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்து எதுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குற பழக்கம் இருக்குது. அப்படி நான் பார்க்குறப்போ இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி வீடியோஸ் பார்க்குறப்ப மட்டும் எனக்கு ஒரு தாட் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் மார்க்கெட்லலாம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி அந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, பெட் அனிமல்ஸாக இருக்கட்டும், அல்லது வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், கார்டன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இருக்கட்டும், மற்ற எல்லா பொருளுமே, அதாவது ஏ டு இசட் பொருள் வந்து ஒரே பிளேஸில் கிடைக்குது அப்படின்னு வந்து அந்த வீடியோஸில் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு தாட் வந்து என்ன வந்து அப்படின்னா, எப்படி வந்து எல்லா பொருளையும் ஒரே மார்க்கெட்ல போட்டு சேல் பண்ண முடியும், அப்படி அங்க என்ன இருக்கும், அப்படி அங்க போய் பாக்குறப்போ என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு போன இடம் இது ஒரு பிளேஸ் வந்து சென்னையில. ஸோ அங்க நான் என்னெல்லாம் பார்த்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். எங்களுக்கு ஏற்கனவே சென்னை போகிற பிளான் இருந்தது, ஏன்னா பசங்களுக்கு ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அது கூட சேர்த்து இந்த மார்க்கெட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே நைட்டே கிளம்புறதுக்கு பிளான் பண்ணோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து ஃப்ரைடேஸில் மட்டும்தான் இருக்கும், மற்ற நாளில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃப்ரைடே மார்னிங் வந்து நாங்கள் சென்னை போயிட்டோம் இதுக்காக பிளான் பண்ணி. சென்னையில் தம்பியோட வீடு வந்து நங்கநல்லூரில் இருக்குது, அங்கேருந்து இந்த மார்க்கெட் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான். ஒரு 10 to 15 minutes வந்து ஆட்டோவில் ட்ராவல் பண்ணாவே போதும், நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போய் சேர்ந்துட முடியும். பர்டிகுலராக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டோட டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 11 o'clock மாதிரி கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து, ஆட்டோவில் தான் போனோம். அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து இந்த மார்க்கெட் வரதுக்கு 100 rupees வந்து கேட்டாங்க. எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, ஏன்னா திரும்பி போகிறப்போவும் நாங்கள் ஆட்டோவில் போனால் தான் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதே மாதிரி ஆட்டோ வந்து நாங்கள் புக் பண்ணுறப்போ தெரியாமல் லொக்கேஷன் வந்து அந்த மார்க்கெட்டோட எண்டு, அதாவது எங்கே வந்து மார்க்கெட் முடியுமோ அந்த லொக்கேஷனை வந்து செட் பண்ணதுனால, நாங்கள் வந்து இறங்கி அந்த மார்க்கெட்டுக்கு என்ட்ரான இடமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டோட முடிகிற ஒரு இடம் தான். ஆனால் நாங்கள் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கு அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா இந்த மார்க்கெட் எவ்வளோ லென்த் இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் வாக் பண்ணி போகணும் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டைம் வந்து ஃபுல் மார்க்கெட்டும் வாக் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ வேணும்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது எங்களுக்கு டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போவே வீடியோவும் எடுத்துகிட்டு திங்ஸும் வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்குங்க, ஏன்னா இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டில் இவ்வளோ திங்ஸும் வந்து சேல் ஆகுமா, யார் வாங்குவாங்க, எல்லாருமே ஷோரூமில் தானே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய திங்ஸ், அதாவது ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருக்கட்டும், ஆஃபீஸ் சேர்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களுமே வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட பழைய வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் திங்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே இருந்துச்சு சோஃபா, பீரோ, அப்புறம் கட்டில், இதெல்லாமே வந்து புது ஐட்டம்ஸாகவும் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழைய திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, பழைய டெலிஃபோன், பழைய மாடல் கேமராஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. யாராவது ஓல்டு திங்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காகவோ அல்லது மெமரிஸ்க்காகவோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கடையில் நிறைய திங்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு 5 minutes மேல அந்த மார்க்கெட்ல வாக் பண்ணிட்டே இருந்தோம், நாங்கள் ஒரு திங்ஸ்மே வாங்கல. இந்த ஃபிஷ் கடையை பார்த்துட்டு சரி இங்க நம்ம ஃபிஷ் வந்து வாங்கலாம், நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இது வரைக்கும் எனக்கு வந்து ஃபிஷ் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த கோல்டு ஃபிஷ் வந்து ப்ரைஸ் கேட்டேன், அவங்க வந்து 4 fish இருக்கக்கூடிய இந்த ஒரு பேக்கெட் வந்து 50 rupees தான் சொன்னாங்க. சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எங்கிட்ட ஃபிஷ் டேங்க்கும் கிடையாது, இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 சொன்னாங்க, அப்புறம் நம்ம ரேட்டு குறைச்சி கொடுக்க சொன்னதுக்கு 200 ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து அதில் போடுறதுக்கான அந்த ஸ்டோன் வந்து ஒரு பேக்கெட் வந்து 50 rupees சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே நான் வாங்கிட்டேன்.
எனக்கு இது வரைக்கும் ஃபிஷ் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால எனக்கு தெரியல அந்த ஃபிஷ்க்கு வந்து ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தவங்க வந்து ஃபுட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து அதுக்கு டெய்லி போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த டேங்க்கு வந்து மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஆக்சிஜனுக்காக அப்படின்னு எனக்கு வந்து சொன்னாங்க. சில டிப்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. நான் வந்து அந்த ஃபிஷ் டேங்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஃபிஷ்ஷும் அதில் போடுற அந்த ஸ்டோனு ஃபுட்டு இதெல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு 300 ரேஞ்ச் தான் ஆச்சு எனக்கு டோட்டலாகவே. ப்ரைஸ் வந்து எனக்கு பரவாயில்லையாக இருந்தது. இந்த ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸில் ஃபிஷ் வந்து இருந்தது, கலர் கலர் ஃபிஷ் எல்லாமே இருந்தது. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால அதை வாங்கிட்டு போய் என்னால் வந்து கேர் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் இந்த 4 ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டேன். அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது, நம்ம பார்கின் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் ப்ரைஸ் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபாவோட ப்ரைஸ் வந்து கேட்டோம். உங்கள் 10-12 வரைக்கும் சொன்னாங்க. இங்கே 5 சீட்டர் இருந்தது, அதோட ப்ரைஸ் தான் அவ்வளோ சொன்னாங்க. பட் நம்ம குறைச்சி கேட்டோம் அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கு வந்து நம்மளால இங்கேருந்து வாங்க முடியும். அதே மாதிரி எனக்கு டவுட் இருந்தது இங்கேருந்து வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா எல்லாருமே ஷோரூமில் தானே வாங்குவாங்க, இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து வாங்குவாங்களா அப்படின்ற டவுட்டும் இருந்தது. ஆனால் நிறைய பேர் இங்கேருந்து சோஃபாவாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், அல்லது பீரோ இந்த மாதிரி எல்லாமே வாங்கி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறதையும் நான் பார்த்தேன். அடுத்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்த ஷாப் வந்து இது. இதில் வந்து எல்லா சாமி சிலைகளுமே இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருந்தது. நான் வாங்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் இது ஒன்னோட ப்ரைஸ் கேட்டப்பவே அவங்க 2000 ருபீஸ் சொன்னாங்க. ஒருவேளை குறைச்சி கேட்டிருந்தா கொடுப்பாங்களோ என்னவோ தெரில. பட் நான் வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டேன். அதே மாதிரி இதே ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பழைய ரூபா நோட்டுகள் வச்சுருந்தாங்க, 5 ரூபி, 1 ரூபி, 2 ரூபி அந்த மாதிரி. அது கூட சேர்த்து புழக்கத்துலேயே இல்லாத பழைய ஜென்ரேஷனில், அதாவது முன்னாடி ஜென்ரேஷனில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காயின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது ருப்பீஸாக இருக்கட்டும், அல்லது பைசேல இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த காலனா அரணா அல்லது வந்து ஓட்ட காசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எதுவும் நான் கேட்கல, அப்போ எனக்கு வாங்குற பிளான் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரியெல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து சீத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா இதுல இருந்து நான் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருக்கு. இங்க கூட பாரு நிறைய பொருள் வச்சிருக்காங்க. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. அதே மாதிரி முன்னாடி ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் இருந்தது, அதாவது செம்பு வெண்கலம் அந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது. இதெல்லாமே எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இதை வாங்கி நான் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் இதிலேருந்து எதுவுமே வாங்கலை. பட் அந்த குட்டி குட்டி பொருளுங்க எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜஸ்ட் நான் பார்த்துட்டு மட்டும்தான் போனேன், இதிலேருந்து நான் எதுவும் வாங்கலை. இங்க நிறைய சாரீஸ், அதே மாதிரி சுடிதாரு, டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. இங்க சாரீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஒரு சில சாரீஸ்ல மட்டும் டேமேஜஸ் இருந்தது, நான் ஒரே ஒரு சாரி மட்டும் எடுத்தேன், எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 250, 300, 350 இருந்தது. அதோட டிசைன்ஸ் பொறுத்து நல்ல குவாலிட்டியா தான் இருந்தது. தாராளமா இங்க வாங்கலாம் டாப்ஸ் எல்லாமே. அடுத்து இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குற திங்ஸ் எல்லாமே ஒரு பேக்கெட் வந்து 10 ருபி தான். அதே மாதிரி இந்த சைடு வந்து 20 ருபி பேக்கெட்ஸும் வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம கம்மி ரேட்டில் வாங்கலாம்.
இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோடோட ரெண்டு சைடுமே வந்து கடைகள் இருக்குது. லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது. இங்கே வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் இருக்குது. இரும்பு பாத்திரங்கள் கூட இருக்குது, அதாவது பனியாரக்கல், தோசைக்கல் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அவங்க வந்து சொன்னாங்க, நான் வீடியோ எடுக்கிறப்பவே அப்படியே எங்களோட மொத்த கடையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னாவே அவங்க சொல்கிறாங்க, யூடியூப்க்காக தானே வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ஷாப் இல்லை, ரெண்டு ஷாப் இல்லை, நிறைய கடைகளில் வந்து இதை சொல்லாங்க, வீடியோ எடுக்கிறப்பவே நீங்கள் யூடியூப்க்காக தானே எடுக்கிறீங்க, எங்களுக்கு வந்து பே பண்ணிவிட்டு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வாக் பண்ணி வந்திருப்போம். இன்னுமே அந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல. ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்சம் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டு திரும்ப வாக் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெட் அனிமல்ஸ் இருக்கிற அந்த கடைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. இதுக்கு அடுத்து வந்து கார்டனுக்கு தேவையான பொருட்கள் இருந்தது, அது கூட சேர்த்து செடிகளும் இருக்கிற அந்த கடைகள் எல்லாமே இது பக்கத்துலேயே இருந்தது. ஸோ நம்ம வந்து பேர்ட்ஸ் வந்து ப்ரைஸ் மட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா நான் இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து நான் வந்து ஒசூருக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பட் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற தாட்டும் இருக்குது. ஜஸ்ட் நான் ப்ரைஸ் மட்டும் கேட்டேன், ஒரு ஒரு பேர்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ இருக்கும்? இது செம்மையாக இருக்குது. இது எவ்வளோது? என்ன பேரு? இதே மாதிரி மல்டி கலர். இங்கே நிறைய வெரைட்டிஸில் பேர்ட்ஸ் வந்து இருந்தது. நான் கேட்டது வந்து 300 ருபீஸ் சொன்னாங்க, ரெண்டு பேர்ட் வந்து 300 அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒன்றும் அதோட வெரைட்டிஸ் பொறுத்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டாக்ஸும் இருந்தது, அதெல்லாமே 4000-5000 அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு ஒரு ப்ரீடு பொறுத்து. அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்றதுனால நான் அது ரேட் கூட கேட்கல. ஏன்னா எனக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு 2 hours ஆயிருக்கும். அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வாக் பண்ணி வந்தோம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகிட்டு தான் திரும்பி வாக் பண்ண ஆரம்பித்தோம். அப்போவுமே எனக்கு டவுட் இருந்தது, நம்ம சென்ட்ரு பார்க்கில் இருக்கிறோமா அல்லது வந்து மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்சம் விசாரித்தப்போ அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நம்ம வாக் பண்ணுறப்போ நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரோஸ் பிளான்ட் எல்லாமே 60 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு பரவாயில்லையாக இருந்தது. ஆனால் நான் வாங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நான் ஒசூர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால நான் பிளான்ட் எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்து ஜஸ்ட் பிளான்ட் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு டைம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேட் மட்டும் கேட்டு வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டது வந்து பாட்டு, அதாவது ரோஸ் பிளான்ட் வைக்கிறதுக்கும் சரி அல்லது மற்ற இன்டோர் பிளான்ட்ஸுக்குமே பாட் வந்து எனக்கு தேவைப்பட்டது. அதோட ப்ரைஸ் வந்து நான் விசாரித்தேன், ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து பாட்டு அது கூட சேர்த்து மற்ற கார்டன் திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான்ட் எதுவுமே வாங்கலை. ரேட் மட்டும் கேட்டுட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ பிளான்ட் மட்டும் ஒரு டைமுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது பிளான்ட்டோட ரேட் எல்லாமே. இந்த பாட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 120 சொன்னாங்க. நான் 4-5 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சொன்னாங்க, 100 ருபீ தரேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் வந்து ஒரு 20 ருபி ஒரு பாட்டுக்கு வந்து குறைச்சிட்டாங்க. அடுத்து வந்து அந்த சைடு இருக்கிற சின்ன சைஸ், அதாவது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 or 3 வந்து 150 ருபி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பரவாயில்லையாக தான் இருந்தது. ஏன்னா ஒசூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சைஸ் பாட்டே இருக்காது. அப்படி இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பாட் எல்லாமே இங்கே வாங்குறதுக்கு. ஸோ நான் பாட்டெல்லாம் வாங்கிட்டேன் இங்கேருந்து.
மல்லிகைப்பூ செடி எல்லாமே 20 ரூபி 30 ரூபி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெத்தலை செடி வந்து 30 ரூபி சொன்னாங்க. துளசி செடி எல்லாமே இருந்தது, எல்லாமே 20 30 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதே மாதிரி பாட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸில் இருக்கிறது 4 பாட் வந்து 100 ரூபீஸ் அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து நிறைய சக்குலன்ஸும் இருந்தது, இதெல்லாமே 80 ரூபி அப்படி சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைனலாக மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த பல்லாவரம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து செடிகளும் அது கூட சேர்த்து கார்டன் ரிலேட்டடான ஐட்டம்ஸும் அந்த மாதிரியான கடைகள் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாயிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாக் பண்ணியே. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு வந்து சுற்றி பார்த்தா கூட அவ்வளோ ஹாப்பியாகும். ரொம்ப டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாமே நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அதாவது ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட பார்கின் பண்ணி ரேட் வந்து கம்மியாக குறைச்சி வாங்கிறதுக்கான ஒரு இடமும் கூட இது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம இப்போது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.